வடகிழக்கு பருவமழை தொடங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சென்னையில் பல்வேறு இடங்களில் தண்ணீர் தேங்குவதை மாற்றுவதற்கான ஒரு நடவடிக்கைகள் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் மாநகராட்சி எடுத்துள்ள நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து பேசுவதற்காக சென்னை மாநகராட்சியினுடைய மேயர் திருமதி பிரியாராஜன் நம்மோடு இருக்கிறார். வணக்கம் மேடம். மழை அப்படின்னாலே ஒரு பயம் பொதுவாகவே வரும், எப்படி இருக்கு இந்த மழையை பார்க்கும்போது? மழை அப்படின்னா நம்ம பயப்படணுன்ற அவசியம் இல்லை, பட் பாதிப்பு இல்லாத அளவுக்கு நம்ம கட்டுப்பாட்டோடு வைத்துக்கணும். பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாத நம்ம மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் மழை காலங்களில் பொதுமக்கள் எந்த வகையிலையும் பாதிக்கக்கூடாது அப்படின்ற தெரிவித்திருக்காங்க. அதனால தான் சென்னை மாநகராட்சி சார்பாக நிறைய பணிகள் முன்னேற்கப்பட்டு இதுவரைக்கும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. ஸோ கடந்த ஆண்டு முதலே இந்த மழைநீர் வடிகால் பணிகள் அப்படின்றது தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு அனைத்து பகுதிகளுமே முடிக்கப்பட்டுள்ளது. இப்போ சென்னையில் வந்து கடந்த ஆண்டுமே சில பகுதிகள் ரெண்டடி மூன்றடி தண்ணி தேங்கிய பகுதியில் கூட புதிதாக மழைநீர் வடிகால் பணிகள் வந்து துவங்கப்பட்டு இந்த ஜனவரி மாதம் துவங்கப்பட்டு அந்த பணிகளுமே சிறப்பாக முடிவெற்றுள்ளது. இப்போ எக்ஸ்டெண்டட் ஏரியாஸ் உள்ள இருக்கக்கூடிய அந்த கோவளம், கொசஸ்தல் யார் இந்த மாதிரி மிகப்பெரிய பணிகள் மட்டும்தான் இன்னும் ஒரு 40% ஆஃப் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ண வேண்டியிருக்கு, அதுவுமே விரைந்து முடிக்கப்படும். மழைநீர் வடிகால் பணிகளை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு கிலோமீட்டர் கவர் பண்ணியிருக்கீங்க, இன்னும் வந்து முடிக்க வேண்டிய சதவீதம் எவ்வளவு இருக்கு? இப்போது கோர் சிட்டியில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஒர்க்ஸ் தான் கேரி பண்ணியிருக்காங்க. கடந்த ஆண்டு வந்து எந்தெந்த பகுதிகளில் வந்து தண்ணி நின்னதுன்னு நம்மளோட ஜோனல் ஆஃபீஸர் கண்டறிந்தது, அதே போல் மாமன்ற உறுப்பினர்கள் வந்து கோரிக்கை வைத்திருக்காங்க. ஸோ அது எல்லாமே 30 மீட்டர் 40 மீட்டர் அந்த மாதிரி பணிகளாக தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பணிகள் எல்லாமே முடிக்கப்பட்டது. இப்போ கொசஸ்தல் ஏரியை பொறுத்த வரைக்கும் 400 கிலோமீட்டருக்கு மேலே அந்த பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு. ஸோ அந்த பணிகள் தான் மிகப்பெரிய பணிகளாக இருக்கிறதுனால அது 2024 முடிக்கப்படும். எவ்வளோ கிலோமீட்டர் முடிஞ்சது? இப்போதைக்கு ஒரு 200-300 கிலோமீட்டர் கிட்ட முடிஞ்சிருக்குது கொசஸ்தல் ஏரியை பொறுத்த வரைக்கும், 450 கிலோமீட்டரில். அது மழைநீர் தேங்கக்கூடிய இந்த இடங்களை வந்து எவ்வளோ தண்ணி தேங்கியிருக்கு அப்படிங்கிறது ஒரு சென்சார் மூலமாக அவங்களுக்கு தெரிஞ்சு அங்கே போய் உடனே வந்து அந்த தண்ணியை அகற்றுக்கான நடவடிக்கை நீங்கள் அது எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? இப்போ சென்னை மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் IEEE அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பாக இயங்கி கொண்டு வருகிறது. ஸோ எல்லா பகுதிகளுமே கெனாலாக இருக்கட்டும், சப்வேஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் மோத்துவாரமாக இருக்கட்டும், இந்த மாதிரி பகுதிகள் எல்லா இடத்துலையுமே கேமராஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதே அந்த கேமராஸோடு இணைந்து சென்சார் நோட்டிஃபிகேஷனும் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ஃபீட்டுக்கு மேலே தண்ணி உயருது, மழை அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது உடனே வந்து எங்களுக்கு IEEE வந்து நோட்டிபிகேஷன் வரும், சென்சார் அலர்ட் வந்து உடனே கொடுக்கும். இந்த கெனல்ல இந்த சப்வேல வந்து தண்ணி அதிகமாகுது அப்படின்னு தெரிவித்தோடனே இங்கே எங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்தோடனே IEEE வந்து ஜோனல் ஆஃபீஸருக்கு நாங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுப்போம். உடனே அந்த ஜோனல் ஆஃபீஸர் அந்த பகுதிக்கு சென்று அந்த எந்த அளவு தண்ணி நிற்குதோ, மோட்டார் மூலியமாக கிளியர் பண்ண முடியுமோ, இல்லை கெனலில் ஏதாவது அடைப்பு இருந்தால் அந்த நேரத்தில் அந்த அடைப்பை ஏற்று அந்த தண்ணி வந்து வெளியில் ஃப்ளோவாக எப்படி அரேஞ்ச் பண்ண முடியுமோ உடனே அந்த ஜோனல் ஆஃபீஸர் நடவடிக்கை அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. மழைக்காலங்களில் இந்த மரம் விழுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அதே மாதிரி இந்த ஈபி லைன் நிறைய இடங்களில் விழுந்திருக்கும், இல்லை இந்த லோ லெவலில் அந்த பாக்ஸ்லாம் இருக்கும்ல, இதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை? மழைக்காலங்களில் வந்து இந்த மரம் விழக்கூடிய விஷயம் வந்து கடந்த ஆண்டு வந்து கொஞ்சம் கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆச்சு. இந்த மாதிரி ட்ரீ ப்ரூனிங் மிஷின் வந்து மாநகராட்சியில் வந்து தேவையான அளவு இல்லை அப்படின்ற மாதிரி தெரிவித்திருந்தாங்க. அதற்காகவே இந்த ஆண்டு பிரத்யேகமாக வந்து ஒரு ஒரு ஜோனல் ஆஃபீஸர்ஸ்க்குமே நாங்கள் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம், தேவையான ட்ரீ ப்ரூனிங் மிஷின் வந்து நீங்கள் ஹையர் பண்ணிக்கலாம், அதற்கான செலவு வந்து மாநகராட்சி ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜோன் வைஸில் வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு மிஷின் தேவைப்படுகிறதோ அந்த அளவுக்கு அவங்க ஹையர் பண்ணி உடனே உடனே அந்தந்த பகுதிகளை வந்து ட்ரீ ப்ரூனிங் பண்ண மாதிரி நாங்கள் அறிவித்திருக்கிறோம். அதே போல் சென்னை மாநகராட்சி சார்பாக ஒருங்கிணைப்பு கூட்டம் வந்து ஏற்பாடு செய்தோம். அதில் வந்து மொத்தமாக 16 டிபார்ட்மெண்ட்ஸ் லைன் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து பங்கு பெற்றாங்க, அதில் ஈபியும் ஒன்றாக இருந்தது. அந்த நேரத்தில் நாங்கள் ஈபிக்கு வந்து தெரிவித்தோம், இந்த மாதிரி வெளியில் இருக்கக்கூடிய கேபிள்ஸ் எல்லாமே ரெஜிஸ்ட்ரேஷன் ஒர்க் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக அண்டர் கிரவுண்டில் இருக்கணும்னு தெரிவித்திருக்கோம். அதே போல் லோ லைனில் இருக்கக்கூடிய பில்லர் பாக்ஸ் எல்லாத்தையுமே கூட ஒரு ஹைட்டுக்கு மேலே இருக்கணும் அப்படின்னு தெரிவித்திருக்கோம். நிறைய இடத்துல அவங்களும் பணிகளை மேற்கொடுத்து ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்த ஸ்பாட்ஸ் எல்லாமே பில்லர் பாக்ஸ் ஹைட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஸ்கூல் போகிற பசங்களுக்கு எல்லாருமே லீவ் விடுவாங்களா, எப்போ கார்பரேஷன் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அதாவது ஸ்கூல் எஜுகேஷன் இதை சொல்லணும், இல்லை ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து அனௌன்ஸ் பண்ணணும், அதுக்கு முன்னாடி கார்பரேஷன் சொன்னால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல, அதுக்கு ஏதாவது நடவடிக்கை? இல்லை, இந்த பள்ளி விடுமுறை பொறுத்த வரைக்கும் இது ஃபுல் அண்ட் ஃபுல் கலெக்டரேட்லேருந்து தான் டிசிஷன் எடுக்கிறாங்க. ஸோ இது கலெக்டர் அவங்க வந்து எப்போவுமே அனௌன்ஸ் பண்ணுறது தான் அது. ஸோ மழை ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது அவங்க முன்னெச்சரிக்கையாக கண்டிப்பாக லீவ் தருவாங்க.